அமெரிக்க நேயர்களுக்கு வணக்கம். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்த இத்தாலி, இதுதான் இப்போ பிரேக்கிங் நியூஸ். ஒரு நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு அது விலங்குகள் மேலே மனுஷங்க மேலேயெல்லாம் டெஸ்ட் பண்ணி பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு சில ஆண்டுகளாவது ஆகும். ஆனால் கொரோனா போயிட்டு இருக்கிற வேகத்துக்கு எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே மருந்து கண்டுபிடிச்சிடணும்னு பல நாடுகளில் இருக்கிற நிறுவனங்கள் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் கூட ஏற்கனவே சில மருந்துகளை மனுஷங்க மேலே சோதனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் இன்னும் நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு எந்த செய்தியும் வரல. இந்த நிலையில் இட்டலியில் இருக்கிற ஆன்சா நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அங்கே இருக்கிற டாக்கிஸ் அப்படிங்கிற கம்பெனி எலியிலேருந்து உருவாக்கின ஆன்டிபாடிஸை வச்சு ஒரு வேக்சின் உருவாக்கியிருக்காங்க. இது மனித செல்களில் இருக்கிற கொரோனா வைரஸை செயலிழக்க செய்துன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த மருந்து மனிதர்கள் மேலே சோதனை செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்து கொரோனாவை முழுமையாக குணப்படுத்துதோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக தடுப்பூசி தயாரிக்கிற முயற்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுது. அதனால் இன்னும் சில மாதங்கள் எப்படியாவது சமாளிச்சிட்டா கொரோனாவை ஜெயிச்சிடலாம்னு நம்புவோம். என்னதான் ஃப்ளூ மாதிரியான வியாதிகளுக்கு தடுப்பு மருந்துகள் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் மக்கள் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால் மருந்து கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, நம் நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லபடியாக வச்சுக்கிறதும் அதே அளவுக்கு முக்கியம். இந்த செய்தியை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு தமிழகாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.